அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்போ தேர்தல்லாம் ஓரளவுக்கு நிறைவடைந்து வாக்கு எண்ணிக்கை வந்து உங்களுக்கு நெருங்கி இருக்கிற கட்டத்தில் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் வந்து இந்த தேர்தல் முறையாக நேர்மையாக நடக்கவில்லை என்பது ஒவ்வொரு கட்டத்திலையும் அவங்க நிரூபித்து கொண்டிருந்தார்கள். தேர்தல் கமிஷன் நிரூபித்து கொண்டிருந்தது. எப்படி நிரூபிக்கிறாங்கன்னா, முதல் தேர்தல் வந்து 19ஆம் தேதி நடக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பிரித்து நடத்துனாங்கள. ஒரு 100 தொகுதிக்கான தேர்தல் வந்து 19ஆம் தேதிக்கு நடத்துகிறான். 19ஆம் தேதி நடத்தின உடனே அன்றைக்கே என்ன செய்வாங்கன்னுட்டால், சாயந்தரத்தில் இவ்வளவு ஓட்டு பதிவானதுன்னு அறிவிச்சிருவாங்க. எத்தனை சதவீதம், 100 ஓட்டில் எத்தனை 65% 75% 85%னு சொல்லி என்ன செய்வான், ஓட்டு சதவிகிதத்தை 19ஆம் தேதிக்கு அறிவித்தான். 19ஆம் தேதி அறிவித்ததுக்கு பிறகு 30ஆம் தேதி இன்னொன்று அறிவிக்கிறான். அந்த 100 தொகுதிக்கு 19ஆம் தேதிக்கு அறிவித்ததை விட 1,07,00,000 வாக்குகளை ஜாஸ்தியாக போட்டு சொல்கிறான் தேர்தல் கமிஷன். அந்த அப்பப்போவே ஒரு நிமிஷத்தில் சொல்லிவிடலாம், ஏன்னா எல்லாம் பேப்பர் ரெக்கார்டு எல்லாமே வச்சு தான் தேர்தலில் வந்து பதிவாகுது. அதுலேயும் மிஷினில் கவுண்ட் ஆகும்போது உடனே என்ன செய்வாங்க, குறிச்சிக்கிட்டு இருக்கிற ஆட்கள்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரியான ரெக்கார்டோடு பதிவாகிற ஒரு விஷயத்துக்கு சாயந்தரமே சொல்லிட முடியும். கொஞ்சம் முன்ன பின்ன கணக்கில் பல பல பகுதிகள்லேருந்து இப்போ எடுக்கணும்ல, எக்கச்சக்கமான பூத்துகள் இருக்கும். அங்கேருந்து சில பூத்துகள்லேருந்து பேப்பர் வர லேட்டானுச்சுன்னா முன்ன பின்ன ஆனால் கூட ஒரு ராத்திரிக்குள்ளே சொல்லிவிடலாம். ஆனால் குறைஞ்சபட்சம் மறுநாளைக்காக சொல்லிவிடலாம், என்ன சொல்லலாம், எவ்வளோ ஓட்டு பதிவாச்சுன்னு சொல்லி. அப்போ 100 தொகுதிக்கு நடந்த ஓட்டில் முதல் சொன்ன கணக்குக்கும் 19ஆம் தேதி சொன்ன கணக்குக்கும் 30ஆம் தேதி தேர்தல் தலைமையிலேருந்து வெளியிடுறான், 1,07,00,000 பேர் கூட. அதாவது 20 கோடி பேர் வாக்களித்தாங்கன்னு சொன்னால் 21 கோடி பேர் வாக்களித்ததாக என்ன செய்கிறான், ஒரு 30ஆம் தேதிக்கு மாத்துறான். அது எப்பட்றா 1 கோடி கூடும்னு கேட்டால் பதில் சொல்ல முடியலை. கோர்ட்டில் வழக்கு போடுறாங்க, அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறான். எப்படி 1 கோடி எப்படி கூடும், அது சிரமங்கள் இருக்குது அப்படி இப்படிங்கிறான், அது வந்து என்ன ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அப்போ என்னென்னு கேட்டால், அந்த ஏன் 1 கோடி செய்கிறான்னு கேட்டால், மிஷினில் வந்து 100 தொகுதி வச்சுக்கிறேங்க, 100 தொகுதி தான் நினச்சி ஓட்டு. 1,07,00,000னா ஒரு தொகுதிக்கு எவ்வளோ வருது, 50,000 ஒரு உத்தேசமாக. ஒரு 100 தொகுதிக்கு வந்து 1 கோடி ஓட்டு கூட போட்டான்னு சொன்னால், ஒரு எம்பி தொகுதிக்கும் 50,000 ஓட்டு ஜாஸ்தி பண்ணுறோம். அப்போ ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டானுவோ, மிஷினில் ஏற்கனவே ரெடி பண்ணி, நீங்கள் வந்து 1,00,000 வாக்குனா 1,50,000 நாங்கள் பதிவாகிக்கிறது, 1,00,000 வாக்கு பதிவாகும் என்று சொன்னால், 1,50,000 அந்த 1,50,000 என்னவாக இருக்கும், அவங்க ஓட்டாக இருக்கும். அப்போ நீ ஏற்கனவே கள்ளத்தனம் பண்ணி இருந்ததுனால தான் மிஷினில் சொன்ன கணக்குப்படி உள்ள நம்பரை விட 1 கோடி வாக்கு அதிகம் 100 தொகுதிக்கு தான். மற்றதுக்கெல்லாம் வந்து எச்சரிக்கை பண்ணுவோன்னு சுதாரிச்சிக்கிட்டாங்க, முதல் 100 தொகுதி தான் சொன்னாங்க. அந்த முதல் 100 தொகுதியில் வந்து 50,000 ஓட்டு ஒவ்வொரு பூத்தில் கூடுது. ஒவ்வொரு அவ்வளோதான் வித்தியாசத்தில் ஜெயிப்பான். ஒருத்தன் ஜெயிக்கிறதா இருந்தால் எதிர்கட்சிக்கு அவனுக்கு உள்ள வித்தியாசம் பெரும்பாலும் 50,000 ஓட்டு தானே இருக்கும். இப்போ 50,000 ஓட்டை அவனுக்கு மாற்றி போட்டான்னா அவன் ஜெயிச்சிருவான். அப்போ 50,000 ஓட்டை வந்து குறிப்பிட்ட சின்னத்துக்குண்டு இவங்க செட் பண்ணி இருக்க மிஷினிலே செட் பண்ணியிருக்கிறாங்க. இதை தவிர வேறு எந்த காரணமும் இருக்காது. எப்படி நீ கூடும், பேப்பரில் ஒன்று ரெக்கார்டு வந்து விட்டது, அந்த அவன் அறிவித்த பிறகு 10 நாள் கழித்து 1 கோடி ஓட்டு இப்படிப்பா கூடுங்கிறதுக்கு இன்றைக்கு வரைக்கும் தேர்தல் கமிஷனில் பதில் இல்லை. ஆனாலும் இவங்க என்ன தான் கள்ள வேலை பண்ணாலும் அதை வந்து நம்ம முறியடிக்க முடியும். அதை எப்போ தேர்தலில் எண்ணும்போது என்ன செய்யலாம், முறியடிச்சிடலாம். ஏன்னாட்டால் ஒவ்வொரு பூத்துலேயும், ஒரு பூத்துன்னா அந்த பகுதியில் ஓட்டு பெட்டி வச்சுருப்பாங்கள்ல, அதை பூத்துவாங்க. ஒரு வார்டு கிடையாது, ஒரு பூத்து. ஒவ்வொரு பூத்துலேயும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், எல்லா கட்சிக்கும் ஏஜென்ட் இருப்பாங்க. இப்போ அந்த பூத்தில் வந்து அதிகாரியும் இருப்பான், திமுக ஏஜென்ட் இருப்பான், அதிமுக ஏஜென்ட் இருப்பான், அவனுடைய பிரதிநிதி ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க. அவங்க பார்வையில் தான் அந்த இது நடக்கும், வாக்குப்பதிவு நடக்கும். நடந்து முடிஞ்ச உடனே 17C அந்த ஃபார்முக்கு பேர், 17C என்கிற பெயரில் ஒரு ஃபார்ம் வச்சுருப்பாங்க. அந்த ஃபார்மு வந்து எல்லோரும் கொடுப்பாங்க. தேர்தல் கமிஷன் என்ன செய்வான், அதை கொடுப்பான். அந்த ஃபார்மில் என்னென்ன இருக்கும்னு கேட்டால், இந்த மிஷினுடைய சீரியல் நம்பர் என்ன, அந்த எந்த இடத்துல வாக்குப்பதிவு நடக்கிறதோ ஒவ்வொரு மிஷினுக்கும் நம்பர் இருக்குது. இது 47வது நம்பரு அப்படி நம்பர் சீரியல் நம்பர் இருக்கும்ல இவிஎம் மிஷினுக்கு, அது அதில் குறிப்பிட்டுருவாங்க. அதே மாதிரி அந்த பூத்தில் மொத்த வாக்காளர் எவ்வளோ, அந்த பூத்தில் மொத்த நாட்டில் உள்ள வாக்காளர் இல்லை, இந்த மிஷினில் வாக்கு போடுறது தகுதி உள்ளவங்க அந்த பூத்தில் வாக்களிப்பவர்கள் எத்தனை பேருங்கிறது இருக்கும், அதுவும் அதில் குறிப்பிட்டுருவாங்க. உதாரணமாக 10,000 வாக்காளர்கள் உதாரணமாக குறிச்சிருவான்னு வைங்களேன். அதில் வந்து வாக்களிக்க அனுமதிக்கப்படாதவர்கள்னு ஒரு காலம் இருக்கும். சில பேர் வருவான், ஏதோ ரீசன் வச்சு தள்ளி விட்ருவாங்க.
எல்லாருடைய ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணத்தோடு தள்ளுவாங்க. வருவான் சார், ஆதார் அடிக்க எங்களுக்கு படத்துக்கு சம்மந்தம் இருக்காது, இன்சியல் மாறி இருக்கும், உனக்கு வாக்களிக்க அனுமதி இல்லைன்னு அனுப்பிடுவாங்க. அப்படி யாராச்சும் அனுப்பப்பட்டாங்கன்னு அது குறிப்பிடப்படும். 8 பேர் திருப்பி அனுப்பப்பட்டார்கள் என்ன செய்யும், உதாரணமாக அதை சொல்லிடணும். அதே மாதிரி வந்து இந்த எந்திரத்தை கடைசி நேரம் இருக்குல்ல, எல்லாத்தையும் கூப்பிடுவான், எல்லாம் முடிஞ்சிருச்சா, மொத்தம் எத்தனை காட்டுது அப்படின்னு காட்டுவான். மொத்தம் எந்த 8000 ஓட்டு காட்டுது, 10000 ஓட்டில் 2000 ஓட்டு பதிவாகலன்னு வைங்க, 8000 ஓட்டு காட்டுதுன்னு வைங்க, எல்லா ஏஜெண்ட் அதை பார்ப்பான், எவ்வளோங்க 8000 பார்த்துட்டீங்களா, 8000 ஃபுல் பண்ணுவான், 8000 தான் அதில் எல்லாத்துக்கும் சீட்டை கொடுத்துருவான். 17 சிங்கிற ஃபார்ம் வந்து ஒவ்வொரு கட்சிக்காரன் கையிலையும் பூத்துலையும் இருக்கும், அவன் கையில் கொடுத்துருவான். அப்போ 8000 என்று அதை என்ன செய்யணும் போடணும். அப்புறம் அந்த பேப்பரில் வந்து அந்த ஏஜெண்ட்டும் கையெழுத்து போடுவான், தேர்தல் அதிகாரியும் கையெழுத்து போடுவார், இந்த விவரம் சரிதாங்கிறத கையெழுத்து போடுவார். இந்த 17C ஃபார்ம் என்பது ஒவ்வொரு ஏஜெண்ட் கையிலையும் இருக்கும், இப்போவும் இருக்கும், அந்த அந்த பூத்தில் ஏஜெண்டாக இருந்தார்ல அவர் கையில் இருக்கும். இப்போ அதுகளையெல்லாம் கட்சிக்காரங்க என்ன செய்யணும்னா அதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறணும். ஒரு பூத்தை திறந்தான்னு சொன்னால் முதல் விஷயம் என்னென்னு கேட்டால் அதை வந்து இந்த இதன் நம்பிக்கை இதில் உள்ள நம்பர் பிரகாரம் அதில் காட்டுதா, இந்த 17C குறிச்சிருக்கல 8000 பேர் வாக்களித்தான்னு காட்டுதில்ல, இப்போ ஓப்பன் பண்ணும்போது மொத்த ஓட்டு எவ்வளோன்னு எதை காட்டேன், 8000 காட்டணும். 8500 காட்டினா 500 எப்படா வந்துச்சு, என்ன விடாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த கபில் சிவல் என்ன செய்கிறாரு, எண்ணிட்டு அறிவிச்சிட்டான்னா அப்புறமேல கோர்ட்டில் பார்த்துக்கன்றுவாங்க, என்னவே கூடாது அறிவிக்க, இந்த முடிவை அறிவிக்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் எங்கள்கிட்ட எழுதி தந்தபடி உள்ள ஓட்டை விட கூட இருக்குது, எங்கள்கிட்ட 8000 ஓட்டுன்னு தான் நீ சீட்டு தந்திருக்கிற, நீ கையெழுத்து போட்டிருக்கிற, இப்போ மிஷின் வந்து 8500 காட்டுது, இந்த 500 எங்கேருந்து வந்துச்சு, இதை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம்னு நின்றுட்டீங்கன்னு சொன்னால் அந்த 100 தொகுதிகளிலையும் தேர்தல் மறுதேர்தல் தான் நடத்தி ஆகணும், முடிவு அறிவிக்க முடியாது. இவங்க ஒத்துக்கிறாமல் என்ன செய்ய முடியாது, எதையுமே அறிவிக்க முடியாது. ஏஜென்ட்கள் உறுதியாக இருந்தார்கள் என்று சொன்னால் அந்த கள்ளத்தனம் செஞ்சாலும் கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு முந்தைய அதை செஞ்சாங்க, அவன் அந்த பேப்பரை தூக்கி போட்டு போயிடுவாங்க, அதை கவனிக்கிறது இல்லை. இப்போ இந்த கள்ளத்தனம் தெரிஞ்ச பிறகு எல்லாத்துக்கும் கட்சிக்காரங்கள் வழிகாட்டி இருக்கிறாங்க, கட்சியுடைய கீழே பொறுப்பாளர்களுக்கு வாக்கு எண்ணிக்கைக்கு அனுப்புவாங்கள்ல, எந்த மிஷினை என்றதுக்கு முன்னாடியும் இந்த எண்ணிக்கை அந்த எண்ணிக்கை டேலி ஆகுதுன்னு பாருங்கள். டேலி ஆகலைன்னா என்ன ஒத்துக்கிற மாட்டோம், இந்த பெட்டியை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம்னு சொல்லிடுங்க. ஏற்றுக்கலைன்னா என்ன, அது பெண்டிங், அந்த இடத்துல மறுத்தேர்தல் தவிர வழியே இல்லை, அந்த நிலையை கொண்டு வரணும் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன தான் கள்ளத்தனம் பண்ணாலும் இந்த பேப்பருக்கும் அந்த பேப்பர் உள்ளவர்கள் நீ தானே குறித்த, அந்த பேப்பர் நம்மளாக குறிக்கல, அந்த பகுதியில் தேர்தல் அதிகாரி தான் எழுதுகிறான், இவ்வளோ நம்பர் பார்த்துக்கிறோங்கன்னு சொல்லி அத்தனை பேரும் சாட்சியாக இருக்கிறோம், இவ்வளோ பேர் சாட்சியாக வச்சுக்கிட்டு எழுதுனதை விட அதிகமாக இருக்குமே, ஆனால் அப்போ நம்ம இதை எப்படி கூட வந்துச்சு, இதை என்ன கூடாது, இதை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம்னா அந்த டோட்டல் காட்டும்ல அதோடு நின்று ஸ்டாப் ஆயிரும். 8500 காட்டும், 8000 சீட்டில் இருக்குது, இதுக்கு பதிலை சொல், இந்த 500 என் கூடச்சு அப்படி நிப்பாட்டுன்ற வேண்டிதான். இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் இவங்க எந்தெல்லாம் கள்ளத்தனம் பண்ணாங்களோ அந்த இதெல்லாம் நிறுத்தப்பட்டு போயிடும், இவங்க ஜெயிப்பதற்கு செஞ்ச கள்ள வேலைகள் பூராவுமே நிறுத்திடலாம். இதை க்ளீனாக எதிர்கட்சிகளில் வழிகாட்டி இருக்கிறாங்க, இப்போ ஓரளவுக்கு என்ன இருக்கிறாங்க, நீங்கள் விழிப்புணர்வாக இருங்க என்னும் போது அந்த 17C ஃபார்மை வச்சுக்கிறங்க கையில், 17C ஃபார்மில் உள்ள கையெழுத்தில் உள்ள பிறக ஒவ்வொரு பெட்டிலையும் எவ்வளோ ஓட்டுங்கிறதுக்கு அதில் பேப்பரில் இருக்குது, பேப்பரில் உள்ள மாதிரி இருக்கட்டும்ங்கிறாங்க. அதனால் இன்ஷால்லாம் தரவுக்கு என்ன கள்ளத்தனம் பண்ணாலும் இவங்க விழிப்புணர்வோடு இருந்தால் அந்த கள்ளத்தனத்தை முறியடிச்சிட முடியும். அசந்துட்டாங்கன்னா என்ன வயிறு போயிடும், இதை பற்றி ஃபைட் பண்ணாமல் விட்டாங்கன்னு சொன்னால் அந்த சேர்த்த வாக்குகள்லாம் யாருக்கு சேர்த்தாலும் அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். அதனால் வந்து தேர்தல் கமிஷன் வந்து உங்களை அநியாயம் பண்ணாலும் அதை வந்து நம்ம முறியடிக்க முடியும் என்பது ஒரு தகவலாக சொல்லிக் கொள்கிறேன். என்ன சார் அமைக்கிறேன்.